வணக்கம். சில்லி இட்லி எப்படி போடுறதுங்கிறது நாம் இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு வந்து நான் மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சின்ன கப்பில் 1/2 கப்பு, வரமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், பெப்பர் வந்து 1 ஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன், சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன். இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை வந்து இதில் சேர்த்து சில்லி போட்டுக்கலாம். நான் 5 இட்லி எடுத்து கட் பண்ணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம், ரெடி பண்ணலாம். ஆயில் வந்து 2 டீஸ்பூன், இஞ்சி வந்து கட் பண்ணது சிறிதளவு, பூண்டும் சிறிதளவு கட் பண்ணது, பெரு வெங்காயம் கட் பண்ணது 1, சால்ட்டு 1/2 டீஸ்பூன், கொடமிளகாய் கட் பண்ணது சிறிதளவு, சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி சில்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம். சில்லி ரெடி ஆயிடுச்சு. சூடான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.